வணக்க நண்பர்களே புருஷ் படம் வந்து எல்லோரும் வந்து பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட விஎஃப்எக்ஸ் எக்ஸாட்டு எழுநூறு கோடி பட்ஜெட்டில் வந்து இந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருந்ததாக வந்து சொல்லியிருக்காங்க எஸ் இது உண்மை தான் ஆனால் வந்து எல்லோரும் நினைப்பீங்க இதுக்கான குவாலிட்டி வந்து அந்த படத்தில் இல்லையாடா அப்படின்னு அதுதான் எனக்கும் இருக்குது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டி அனிமேஷன் சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பொம்மை படத்தை எடுத்து வச்சுருக்காங்க இதுக்கு பேசாமல் இவங்க கோச்சடையான் படத்தையே வந்து எடுத்துகிட்டுருக்கலாம் கோச்சையான் படம் மாதிரி எடுத்து வந்து எடுத்துருக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து சாதாரணமான ஒரு ராஜா காலத்து கதையை வந்து எடுத்திருந்தால் பரவாயில்ல இவங்க வால்மீகி எழுதுன அந்த ராமாயண கதை வந்து எழுதி எழுதியிருக்காங்க ஏன்னா ராமாயணத்தில் ரெண்டு ராமாயணம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பராமாயணமும் எழுதின ராமாயணமும் வந்து இடம்பெற்றிருக்கு வால்மீகி எழுதின ராமாயணம் தான் வந்து அதனால வந்து அதில் வந்து எழுதியிருக்காங்க கம்பராமாயணம் தமிழகத்தில் வந்து ரொம்ப அதை வந்து எழுதியிருக்காங்க படமாடா பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்குற அளவுக்கு இவங்க வந்து பண்ணி வச்சிருக்காங்க இந்த படத்தை ஏன்னா இந்த வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஷார்ட்டும் வந்து அந்தளவுக்கு இதாக இல்லை லாஜிக்கல் மிஸ்டேக் ஏக்கப்பட்டதுக்கு படம் போகணும்னு நினைக்கிறாங்க மூணு மணி நேரத்தை வேஸ்ட் பண்ண நினைச்சா போயிடுவாங்க